This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மணிக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து எனக்கு வெற்றின்னு சொல்கிறத விட என்னுடைய எல்லா படமும் வெற்றி கொண்டாடும்போது, நான் பண்ண தெலுங்கு படமாக இருக்கட்டும், காஞ்சனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வெற்றி கொண்டாடும்போது எப்படி இருக்கும்னா, வசூல் ரீதியாக நல்ல ஹிட்டு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பட் இந்த படம் வசூல் ப்ளஸ் வந்து எல்லோரும் அம்மாவை ஃபோன் பண்ணி நிறைய பேர் வந்து, இப்போ பையன் வந்து என்கிட்ட இப்போ நல்லா பேசுகிறான்ப்பா அப்படின்னு. அப்புறம் நம்ம நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் வந்து அம்மாவை சரியாக பார்த்துக்காதால் இங்கே சென்னைக்கு வந்துட்டுருக்காரு. அவர் இப்போ அவங்க அம்மா இறந்துருக்காங்க. அவர் வந்து அந்த வீடியோவில் அழுது சொல்கிறாரு, நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன், வெளியூர்லேருந்து நான் சென்னையில் வந்து வேலை பண்ணுறேன், நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கல, இந்த படம் பார்க்க உடனே அம்மாவுடைய ஞாபகம் வருதுன்னு. அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தேன், அந்த தம்பி என்ன சொன்னால், நான் ஃபாரினுக்கு போகிற மாதிரி இருந்தது, நான் அடுத்த மாதம் போகணும், ஆனால் இந்த படம் பார்த்துட்டு நான் போகல அப்படின்னாரு. இந்த படத்தினுடைய மிக வெற்றி அதுவாக நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த காஞ்சனா படத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு நல்ல படம் பண்ணணும்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கதிரேசு சார் வந்து கதை சொன்னார், திரு தான் டைரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேசணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கதிரேசன் சார் டைரெக்ஷன் பண்ணுற மாதிரி வந்தது, சார் சொன்னாங்க இது நானே பண்ணுறேன்னு. அப்புறம் நான் வீட்டில் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் டிஸ்கஷன் பண்ணேன், கதிரேசன் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் சார் வந்து டைரெக்ஷன் பண்ண போகிறாரு, எப்படி இருக்கும், கொடுக்கலாமா, அடுத்த படம் நம்ம காஞ்சனாக்கு அப்புறம் பண்ணுறோம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியலங்க, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அது. ஏன்னா அவ்வளோ பெரிய வசூல் படத்துக்கு அப்புறம் ஒரு புது ப்ரொடியூசருன்றது ஒரு பெரிய வேலை. அந்த ரிலீஸ் டைமில் ப்ரொடியூசர் இருக்கிற வேலை அவ்வளோ பெரிய வேலை, அதுவும் பார்க்கணும், டைரக்டர் வேலையும் பார்க்கணுன்றது ரொம்ப பாரமான இது, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் அவருக்கு இருக்கிற சாமி பக்தி தான் அவரை நான் டைரக்டராக ஒத்துக்கினதுக்கு காரணமே. என் வீட்டில் இருக்க காலபைரவர்கிட்ட வந்து சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஹிட்டு படங்கள், அவர் பேனரில் பார்த்தீங்கன்னா ஆடுகளம், ஜிகிர்தண்டா, டைரி, ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாம் வெற்றி படம் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அங்கே வந்து தப்பே நடக்காதுன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படத்துடைய நான் ரெண்டாவது வெற்றி எதுன்னு நினைக்கிறேன்னா, ஒரு ப்ரொடியூசரை நம்பி டைரக்டர் ஆகணும்ல, அது என்னுடைய ரெண்டாவது வெற்றி. அதுக்கப்புறம் சரத்தண்ணம் கூட நான் வேலை பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காஞ்சனா வந்து எனக்கு அவ்வளோ பெரிய வெற்றி காரணம், அவரும் ஒரு முக்கியமான ஒரு, அந்த காஞ்சனா படத்தில் அந்த கேரக்டர் இல்லைன்னா இப்போ வந்து லாரஸ் வந்து இவ்வளோ பிஸ்னஸ் ஹீரோவாக இருந்திருக்க முடியாது. ஸோ செகண்ட் டைம் அவர் கூட பண்ணும்போது நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் லக்கி ஹீரோன்னு, இதில் வில்லனாக பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படத்தில் மெயின் ஹீரோ அவர் தான், ஏன்னா அவர் மூலியமாக தான் கதை ஸ்டார்ட் ஆகும். ஸோ அண்ணன் வந்து எங்கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அண்ணனை பற்றி நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பட் அவர் இருக்கும்போதே சொல்லணும்னு ஆசை. நான் முத முத சம்பளம் டான்ஸ் ஆடி 100 ரூபா வாங்கினேன்னா அது சரசர் கையில் தான். அந்த 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 நாளில் நான் இன்னும் மறக்க மாட்டேன். இன்னும் நிறைய படங்கள் அவர் கூட நான் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல மனுஷன், அவர் எப்படியாப்பட்டவர்னா வந்து மனசில் ஒன்றுமே வச்சுக்க வராது, கோவம் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடும், அவ்வளோ நல்ல மனுஷன். அப்புறம் யாருக்காவது உதவி வேணும்னாலும் உடனே ஃபோன் பண்ணி அவர் முடிஞ்ச உதவியும் பண்ணுவார், மற்றவங்களுக்கும் ஹெல்ப் கேட்டு அவர் பண்ணுவார். ஸோ அந்தமாரி நல்ல மனுஷன் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆர்டி கேமராமேன் சார், ராஜசேகர் சார், கருப்பாக கேரவன்லேருந்து இறங்கி போவேன், ஸ்க்ரீனில் பார்த்தா கலராக காமிப்பார் நம்மளை. ஸோ ரொம்ப அன்பான மனிதர் நடக்க, சந்திரமுகி 2 அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வந்து இது டிஏ பண்ணி ஒர்க் பண்ணி லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூட இருந்தார் சார். தேங்க்யூ சார், இன்னும் நிறைய படம் நம்ம பண்ணுறோம். அம்மா கேரக்டர், இது அம்மா கேரக்டர்னு சொல்ல முடியாது, அம்மா மாதிரியே வளர்ந்தோம் நாங்கள், அம்மா பிள்ளை மாதிரியே. எங்கள் அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, அப்பா நிறைய இடத்துல பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காங்க அப்பா அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து ஃபஸ்ட் நான் பார்க்கும்போது சொன்னாங்க, கண்ணா எனக்கு காமெடியெலாம் வராது கண்ணா அப்படின்னா, எங்களுக்கு மட்டும் நான் வரும்போது அப்படியே பண்ணிக்கலாம் தித்தா அப்படின்னு. ஸோ அம்மா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நாட்கள்லாம் ரொம்ப ஹாப்பி, மறுபடியும் அவங்க கூட ஒர்க் பண்ணோம். அப்புறம் இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம் திரு ரைட்டருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம, நான் நேற்று கேட்டேன், ஆனால் நீங்கள் வந்து இந்த வெற்றி வேலை எங்கே கொண்டாட போகிறீங்கன்னு, அவர் சொல்கிறாரு இந்த ஆனந்தம்ன்ற முதியோரியலத்தில் கொண்டாடலாமா சார், அது நல்லாயிருக்கும்னு. என்ன ரீசன்னு கேட்டேன், அது சொன்னாங்க இந்த கதை உருவானதுக்கு காரணமே வந்து ஆசிரமத்தில் இருந்தால் அம்மா அப்பாவை கொண்டு போய் தனியாக விடக்கூடாதுன்னு, சார் அதே இடத்துல கொண்டாடலாம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம்.
ஸோ திரு தேங்க்யூ ஸோ மச், நல்ல வெற்றி படத்தை கொடுத்தது. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை அரேஞ்ச் பண்ண நிக்கில் சார் தேங்க்யூ ஸோ மச், ஆர்ட் டைரக்டர் சார் நான் எல்லா ஸ்டேஜிலும் மறந்துடுவேன், ஏன்னா நீங்கள் ரொம்ப அமைதியாகவே இருப்பீங்களா நான் மறந்துடுவேன். தேங்க்யூ சார், இந்த படத்துக்கு நீங்கள் கடுமையான உழைப்பு போட்டிருக்கீங்க. இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடி இந்த முதியோர் முகத்திலலாம் ஒரு ஹாப்பினஸ் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி கதிரேசன் சார் இன்னும் நிறைய படம் டைரெக்ஷன் பண்ணணும், நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், அவங்க பையனோட சீக்கிரமாக டைரக்டர் ஆகணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். பத்திரிகை நண்பருக்கு மறுபடியும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், லேட்டாக வந்ததுக்கு நான் இல்லை எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக வந்தோம், வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.